அங்க ஆள் எப்படி? ரொம்ப நல்லவன் தான், கொஞ்சம் மணிமயனோட இருப்பான். மேடம் வாங்க மேடம், நான் ட்ராப் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் ரங்கா. வீட்டுக்கு தானே, உட்காருங்க மேடம். நம்ம எதிர் வீட்டு டிரைவர் இல்ல ரங்கா? ஆமா, அவர் வந்தாரு. அப்பா நல்ல வேலை, இதெல்லாம் எப்படி தூக்கிட்டு போறேன்னு பயந்தே போயிட்டேன். நான் வீட்டுக்கு போய் கால் பண்றேன் சக்தி. சொல்லுங்க நீ. சார் வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிச்சீங்களே, அவன் இப்ப போஸ்ட் ஆபீஸ் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறான். அவன் தப்பிக்க விட்றா, நான் வந்துறேன். அங்கே நிற்கிற வண்டி ஓரங்க வா அண்ணா, அவனை பிடிச்சி வண்டியில் எடுத்துங்க. சரியா சார் கூப்பிடுற? சரி பண்றதையும் தெரியாத மாதிரி நடிக்கிறியாடா, என்ன சரி குழந்தைய வச்சிருக்கியா வித்துட்டியா? சார் தெரிஞ்சவங்க வண்டியில் இருந்தால் நீங்கள் பாட்டுக்கு எதோ பேசிகிட்டு இருக்கீங்க. ஓ, நாங்கள் தெரிஞ்சவங்களா உங்களுக்கு? சார் சார் எனக்கு முன்னாடியே தெரியும் சார். சாரையே தெரியுமா? சார் உங்களை தெரியுன்றாரு. சார் சொல்லுங்கள் சார். உன்னால் 12 மணிலேருந்து தூங்காமல் சுற்றினு இருக்கோம், தினம் விட்டாடா காட்டுற. சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். சரி எதுக்கிட்ட நீ 10 நாளாக வேலைக்கு போகல? சார் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தீபம் ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்து விட்டுருக்கேன் சார். இது அஸ்வின் சார் கூட தெரியும் சார். வண்டியை ஓரமாக நிறுத்துங்க. நாங்கள் அஸ்வினை பற்றி கேட்கவே இல்லையே சார். நான் அவர்கிட்ட தான் சார் வேலை பார்த்தேன், வேலையை பற்றி கேட்டதுனால அவரை பற்றி சொல்ல வேண்டியதாக போச்சு. பாயிண்ட்டெல்லாம் நல்லா தான் பேசுகிற, எதுக்கு நீ அவர்கிட்ட 3 லட்சம் ரூபா பணம் கேட்ட? சார் நான் தான் சொன்ன, அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு. டயாலிசிஸ் பேஷண்ட் சார். எங்கள் அம்மாவை காப்பாற்றணுன்னா உடனே கிட்னி மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு, அதனால டாக்டர்கிட்ட கேட்டேன், அவர் இல்லைன்னு சொல்லிட்டார் சார். அவர் கொடுக்கலன்னு ஒன்று திருட்டு வரல இறங்கிட்டா சார், திருட்டு வரல இறங்கிட்டா சார். ஓட்டம் சொல்லு. நேற்று நைட்டு நீ ஜோதி வீட்டுக்கு வந்திருக்க, சரியாக நீ உள்ளே போனதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா ஆஃப் ஆகிடுது. அப்போ பவர் கட்டும் இல்லை, சிசிடிவி கேமராவை கட் பண்ணியிருக்க. ஜோதியோட வயிற்றறுத்து குழந்தைய எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடுது. அந்த வீட்டில் டிரைவராக வேலைக்கு சேர்ந்து வேவு பார்த்து குழந்தைய திருட்டு ஒன்றுமே தெரியாமல் நடிக்கிறியா? சொல்ல ஜோதியக்கா என் கூட பிறந்த அக்கா மாதிரி சார. நான் எப்படி சார் அவங்களுக்கு துரோகம் பண்ணுவேன்? என்னடா இதுக்கு ஏதாவது புது கதை சொல்ல போறியா? நான் அங்கே போனது என்னமோ உண்மைதான் சார், அக்கா கிட்ட பணம் கேட்டு. அம்மா, அம்மாவுக்கு எப்போ பணம் கட்டணும்? 2 நாள் அக்கா. சரி மதியானம் பேங்க்குக்கு போய் எடுத்து வைக்கிறேன், நைட்டு வந்து வாங்கிக்கோ. வேணாங்க்கா. ஏன் சார் பண்ணணும்னு பயப்படுறியா? இது எங்க அப்பா எனக்கு கொடுத்த பணம், உனக்கு அம்மானா எனக்கும் அம்மா தானே. அம்மாவுக்கு இதுல சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு போய் கொடு. அக்கா கொடுத்த பணம் தான் சார் இது. சார் அந்த கேமரா எப்படி ஆஃப் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது சார். பணத்தை வாங்கிட்டு எப்படா வெளியே வந்த? உடனே வந்துட்டேன். உடனே என்ன? சரியா ஒரு 10 நிமிஷம் இருக்கும் சார். ஏன் சார் இப்படிலாம் கேட்குறீங்க? நான் உடனே அம்மா அப்பாவுக்கு ஆஸ்பத்திரி போகணும். டேய் தீப மாஸ்டர் ஃபோன் போடுறான். ஏய் குடு. வணக்கம், தீபம் ஹாஸ்பிட்டல். ஆ வணக்கம்மா, நாங்கள் E2 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க சார். 2 நாளைக்கு முன்னாடி ரங்கான்ற ஒரு டயாலிசிஸ்க்காக யாரையாவது அட்மிட் பண்ணியிருந்தாரு? ஒரு நிமிஷம் சார், செக் பண்ணிட்டு சொல்கிறேன். சிவகுமார், ராணி. ஆமாம் சார், கண்ணம்மான்ற பேஷண்ட்டை ரங்கா 2 நாளைக்கு முன்னாடி அட்மிட் பண்ணியிருக்காங்க சார். ஆ ஓகேம்மா. சார் உனக்கு நிஷா மேலே ஏதாவது டவுட் இருக்கா?
டவுட்னா? ஏய், குத்து மதிப்பை அடிச்சு விட்டுறாதடா, ஒழுங்கா சொல்லு. என்னோட ஷேரனுக்கு இப்ப வந்தே ஆகணும், இல்லைன்னா நான் என்ன பண்ணணும் எனக்கே தெரியாது. உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். சொத்து பிரச்சனைன்னு நினைக்கிறேன் சார். புள்ளதாஜன் கூட பார்க்காம கோவமாக சண்டை போட்டுட்டு இருந்தா சார். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டேன், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். இப்போ நிஷா அங்கே இருப்பா. மாடனஞ்சி மித்ரா நகர் சார். சரி போ. ஹாஸ்பிட்டல் போனால் வந்தான் இருக்கணும், வேற எங்கேயாவது போனால் தொலைச்சிடுவேன். சரி. கேமரா வண்டி எடுத்து போகலாம்.